நம்ம சேனல்ல சிக்கன் பக்கோடா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏ சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் நல்லா. அதுக்கு chili 65 மசாலா, chili powder, chicken மசாலா, garam மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள். அப்புறம் இந்த பேஸ்ட் என்னன்னா ஆனியன், ஜிஞ்சர், garlic ஈக்குவலா எடுத்துக்கணும். ஆனியன் வந்து நான் அரை வெங்காயம் போட்டுருக்கேன். அப்புறம் pepper, மிளகு சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் cornflour, தயிர், மைதா மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன், உப்பு. இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ மசாலா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ சிக்கனை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா போட்டு அப்புறம் நம்ம வந்து மாவுங்கள்லாம் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு chili powder போடுறோம். காரம் நல்லா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா அப்புறம் கரம் மசாலா. chili 65 பவுடர் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டால் போடலாம், இல்லை இந்த தூள் மட்டுமே போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகு, இது மூணுத்தோடு பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க, நீங்கள் மாவு போட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே ஆட் பண்ணாதீங்க. நான் இதுக்கு தயிர் சேர்த்துருக்கல, இப்போ உப்பு சேர்க்குறேன். நான் தயிர் ஆட் பண்ணுறல, அதுக்கு பதில் நீங்கள் முட்டை ஆட் பண்ணலாம். முட்டை வந்து நீங்கள் நிறைய 1 kg, 1.5 kg செய்யும் போது முட்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா அது போண்டா, முட்டை போண்டா மாரி ஆகிடும். இப்போது மைதா மாவு ஆட் பண்ணுறோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா போட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் போட்டு உடனேலாம் எண்ணெயில் போடாதீங்க, மறுநாள் கூட வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு நான் இப்போ மாவெல்லாம் போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிர் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை இப்போ சேர்க்கணும் அப்படி இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு முட்டையை அடிச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஒன்று அப்படியே உடச்சி ஊற்றிடாதீங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போடும் போதே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் உள்ளே இறங்கும் அது சிக்கன் உள்ளே. இப்போ பொறிச்சு எடுத்தோடனே சிக்கன் பக்கோடா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.